கொரோனா இரண்டாவது அலை மருத்துவ ஆக்சிஜன் முக்கியத்துவத்தை உணர வைத்திருக்கிறது. வடமாநில மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் கிடைக்காமல் பலர் உயிரிழந்து வருகின்றனர். ஆனால் உரிய திட்டமிடல் காரணமாக ஆக்சிஜன் பிரச்சனையை சமாளித்து வருகிறது மதுரை அரசு மருத்துவமனை. மதுரையில் உள்ள அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனை தென் தமிழகத்தின் மிகப்பெரிய அரசு மருத்துவமனை. 2500க்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகளுடன் செயல்படுகிறது. 2020ஆம் ஆண்டில் கொரோனா முதல் அலை உச்சகட்டத்தில் இருந்த ஜூலை மாதத்தில் இந்த மருத்துவமனையில் 6000 லிட்டர் திரவ ஆக்சிஜனை சேமித்து வைப்பதற்கான கொள்கலன் மட்டுமே இருந்தது. அதன் மூலம் 400 படுக்கைகளுக்கு மட்டுமே ஆக்சிஜன் இணைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த மருத்துவமனையில் 20000 லிட்டர் திரவ ஆக்சிஜனை சேமித்து வைக்கக்கூடிய கொள்கலன் நிறுவப்பட்டிருக்கிறது. 400 படுக்கைகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருந்த இணைப்பு மேலும் 700 படுக்கைகளுக்கு தரப்பட்டு மொத்தம் 1100 படுக்கைகளுக்கு ஆக்சிஜன் இணைப்பு தரப்பட்டிருக்கிறது. இது எப்படி சாத்தியமானது என்பது பற்றி மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கூறியுள்ளார். இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் கூட வந்து அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்படாத ஒரு நேரத்தில் ஒரு பெரும் மச்சத்தோடு வந்து மருத்துவமனையில் செயல்பட்டு கொண்டிருந்த நேரம். அப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மதுரையில் ஜாகிர் ஹுசேன் அப்படின்ற ஒருவர் வந்து தொற்றால் பாதிக்கப்பட்டு ஏறக்குறைய 75% நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு அவர் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஒரு 50 நாள் வரை வந்து அவர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சிகிச்சை குணமாகி வீட்டுக்கு போனார். அந்த ஒரு நபருக்கு செலுத்தப்பட்ட ஆக்சிஜனுடைய அளவு 45 லட்சம் லிட்டர் வந்து செலவாச்சு. அவ்வளவு தூரம் வந்து ஆக்சிஜன் செலவு பண்ணி அவருடைய உயிரை வந்து மருத்துவர்கள் காப்பாற்றினார்கள், ராஜாஜி அரசு மருத்துவமனையுடைய மருத்துவர்கள். உண்மையில் அது ஒரு மிக முக்கியமான படிப்பினையாக இருந்தது. அப்படின்னா வந்து ஒரு உயிரை காப்பாற்ற ஒரு நபருக்கு 45 லட்சம் லிட்டர் தேவைக்கு வந்து நாம் வந்து ஈடுகட்ட வேண்டிய ஒரு நிலை கூட வரலாம். அது ஒரு ஒரு மாதிரி தான். கொரோனா இரண்டாவது அலை காரணமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும், ஆனால் உரிய திட்டமிடல் காரணமாக ஆக்சிஜன் பிரச்சனையை மதுரை அரசு மருத்துவமனை சமாளித்து வருவதாக மருத்துவமனை முதல்வர் தெரிவித்துள்ளார். சிலருக்கு வந்து இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து 10 லிட்டர் கொடுக்க வேண்டியிருக்கு, சில பேருக்கு 15 லிட்டர் கொடுக்க வேண்டியிருக்கு, சில பேருக்கு 20 லிட்டர். அதுவும் வந்து அந்த அளவுகள் கூட அவங்களுக்கு கன்சம்ஷன் அதிகமாகிடுது. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் வந்து அந்த நோயாளியின் லங் இன்வால்மெண்ட் எவ்வளவு இருக்கிறத பொறுத்து, அவங்களுடைய கோமார்பிட் ஸ்டேட்டை பொறுத்து, டயபெட்டிஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்காங்களா இல்லை ஹைப்பர் டென்ஷனலாக இருக்கலாம், வேறு எது இருதய பிரச்சனை இருக்கா, ஏன்னா மூச்சு முட்டலுங்கிறது வந்து கோவிட்ல வரும்பொழியே கோவிட்னால மட்டும் வர மற்ற கண்டிஷன்னாலையும் மூச்சு முட்டல் வரும். ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு தான் வந்து நம்மளுடைய அந்த ஒரு நோயாளிக்கு கொடுக்க வேண்டிய ஆக்சிஜன் அளவு வந்து நம்ம வந்து கணக்கிடப்படுகிறது. அது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வந்து எந்த விதமான அதாவது ஆக்சிஜன் சப்ளை குறைவு என்பதை கேள்விக்கே இடமில்லை. அந்த அளவுக்கு வந்து இந்த டேங்க் நீங்கள் பார்க்குற இந்த டேங்க் வந்து 20000 லிட்டர் இருக்கிறதுனால இதை நம்ம ரெகுலராக ஃபில்லப் பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக வந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. இதே போன்று தோப்பூரில் இருந்த அரசு நெஞ்சக மற்றும் தொற்றுநோய் மருத்துவமனையிலும் 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆக்சிஜன் கொள்கலன் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் பிறகு அங்கு மொத்தமுள்ள 260 படுக்கைகளில் 140 படுக்கைகளுக்கு நேரடியாக ஆக்சிஜன் அளிக்கப்பட்டுள்ளது.